அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு நெருக்கடியான ஜாதக அமைப்பு. நெருக்கடி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஜாதகரால் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்க முடியாது. பிரச்சனை தொன்று தொட்டு அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஜாதகத்தில் அமைப்பு சரியில்லைன்னா நடக்கக்கூடியதும் சரியில்லாமல் தான் நடக்கும். இப்போது 6, 8, 12 என்று சொல்லப்படுகின்ற மறைவு ஸ்தானங்களில் லக்னாதிபதி போய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். 6ஆம் இடம் வம்பு வழக்கு, 8ஆம் இடம் விபத்து அவமானம் அவச்சொல், 6ஆம் இடங்கிறது நோய் எதிரி கடன், 12ஆம் இடங்கிறது விரயம். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் துலா லக்னத்தை எடுத்துக்கினீங்கன்னா, துலா லக்னத்துக்கு யார் அதிபதி? சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்துல என்ன பண்ணுறாரு? உச்சமடைகிறார். சரி, அப்போது இந்த துலாலக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியான சுக்கரன் உச்சமடைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல குருவும் உச்சமடைகிறாருன்னு அதான் உண்மை. அப்போது பொதுவாக லக்னாதிபதி உச்சமாக தானே இருக்காரு. அப்போ ஏன் இவர் வந்து ஜாதகர் டெவலப் ஆக மாட்டார், பேரு புகழ் கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 6, 8, 12ஆம் இடங்களில் லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தாலுமே சிறப்பான யோகங்களை தர முடியாதுங்கிற விஷயத்தை முதல் புரிஞ்சுக்கணும். என்ன தான் பலமாக இருந்தாலும் அது 6ஆம் இடம், என்ன தான் வலுவாக இருந்தாலும் அது 8ஆம் இடம். பொதுவாக இப்படி இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜாதகருக்கு சில பல பிரச்சனைகளை போராட்டங்களையும் மொத்தமாக கொடுப்பார். இருந்தாலுமே ரொம்பவும் கைவிட மாட்டார். ஒரேடியாக ஒன்றுமே இல்லாத செயல்திறன் அற்றவராக ஜாதகரை மாற்றிவிட மாட்டார். அப்போது இதுக்கு என்ன தான் பதில் அப்படின்னா, 6, 8, 12 இடங்களில் லக்னாதிபதி பலம் இல்லாமல் இருந்து லக்ன பாவர்களுடைய சேர்க்கை பார்வை, அது வாங்கின நட்சத்திரக்கால் எல்லாமே பாதிப்பாக இருந்தால் மட்டுமே ஜாதகருக்கு மிகவும் நெருக்கடியான ஜாதக அமைப்பு வரும். இப்போது உதாரணத்துக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்காருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அது ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் பலன்களில் வித்தியாசம் ஏற்படும் அப்படிங்கிற உண்மையை நாம் மறுப்பதற்கில்லை. பொதுவாக ஒரு கிரகத்தோடைய என்னென்ன கிரகம் சேர்ந்திருக்கு, அந்த கிரகத்துடைய தன்மை என்ன, இதை பொறுத்து தான் அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக வெளிப்படும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது லக்னாதிபதி 6, 8, 12 இருந்தாலும், லக்ன பாவரோட சேர்ந்திருந்தாலும், லக்ன பாவருடைய நட்சத்திரக்கால இருந்தாலுமே மோசமான சூழல் ஜாதகர் எதிர்கொள்வார். எப்பொழுதுமே ஒரு நெருக்கடி, நிம்மதி இல்லாத வாழ்க்கை இவரை வந்து கொண்டே இருக்கும், வாட்டி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள கிரக அமைவுகள். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும். நன்றி, வணக்கம்.